நல்லா உருப்படியா பார்த்து பிடிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே கிடா தானா? கிடா தான், ரெண்டு நாலு கிடா, நாலு கிடா, எல்லாமே பல்லு போடாத மாதிரி தான் இருக்கு. என்ன விலை எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க? எவ்வளவு கறி இருக்கணும்னு வந்தீங்க? ஒரு 70 கிலோ வந்து மதிப்பு பார்த்தோம், 80 லிட்டர் இருக்கும். 80 கிலோ இருக்கும். சரி, இந்த ரெண்டு நாலு நாலு ரூபாய் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? வீட்டுக்கு போகுது 12,000. ஒரே ஒரு ஆடு 12,000. குட்டி இருக்கா? குட்டியை பிரிச்சா கிடையாது. என்ன வியாபாரி சொன்ன விலை என்ன? என்ன விலை? ஆடு வளர்ப்பு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 20 வருஷம். 20 வருஷம்? ஆமா, 20 வருஷம். அப்ப ஏ டு செட் தெரியும் உங்களுக்கு. எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வாங்கிருக்கீங்களா? இது குட்டி கிடையாதா? குட்டி இருந்துச்சு, வித்துட்டாங்க. கிடா மாதிரி குட்டியை தனியா பிரிச்சுட்டாங்க. ஆட்டுக்கு பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லெல்லாம் தேறிட்டு, பல் தேறிட்டு. பல்லு தேறிட்டுன்னா எத்தனை பல்லு தேறிட்டு? கடை தேறிட்டுன்னா எத்தனை பல்லு? ஆறு பல்லு. இப்போ சினையா இருக்கா இப்படி ஆடு? எனக்கு கடை விரட்டலன்னு. விரட்டல. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஆட்டுக்கு ரெண்டு குட்டி. ரெண்டு குட்டி என்ன குட்டி? ஒரு கடா குட்டி, பட்டம் ஒரு கடா ஒண்ணு பொட்டை. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? 3 மாச குட்டி. சரி, இந்த ரெண்டு குட்டி ஆட செலக்ட் பண்ணி வாங்க, ஏன் வாங்கிருக்கீங்க? இது இதனால நமக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தானே வாங்கிருப்பீங்க? இந்த ரெண்டு குட்டி ஆட என்ன லாபம்? லாபம்னா வத்து வளர்த்து கடா வித்துக்கலாம். அந்த கடாவை வித்துக்கலாம். சரி, நமக்கு ஆடு மிச்சமாயிரும். இந்த மாதிரி ஒரு பல் நல்லா இருக்குது. பல் நல்லா இருக்கு. எத்தனை பல்? ஆறு பல்லு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 17 சொன்னாங்க. 17 சொல்லி 1,000 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. 16 ரூபாய் கேட்டோம். 16. இந்த 16,000 எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஜோடி என்ன முடிஞ்சது? எல்லாரும் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நபர்களும் நம்ம சந்திக்கும். இது ரெண்டு குட்டி, அது தனியா. எத்தனை பொட்டை குட்டி, எத்தனை கிடா குட்டி? மூணுமே பொட்டை குட்டி. எல்லாரும் கிடா குட்டி வாங்கி வளர்க்குறாங்க, பொட்டை குட்டி வாங்கி வைக்கலாம். இவர் வந்து இதுல இருந்து என்ன ஆடாக்கணும்னு பாக்குறாரு. ஓ, ஆடாக்கிறலாம்னு பாக்குறியா? மூணும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? 8,000 ரூபா. மூணும் சேர்த்து 8,000 ரூபா. பரவாயில்ல, நல்லா விலைய குறைச்சிருக்கீங்களா? எவ்வளவு 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 சொன்னாங்க? 12 ரூபா சொன்னாங்க. 8,000, 4,000 ரூபா. 4,000 ரூபா என்ன மதிப்புல போட்டு குறைச்சிங்க? இது 5 ரூபா, அது 3 ரூபா. 5, 3, 8. சரி, ரைட்.
எங்க இருந்து வரீங்க? எந்த ஊரு? ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம். ஏப்பா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, கிடா வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்தீங்களா? என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 14,500. 14,500. பல்லு என்ன? பல்லு எத்தனை? பல்லு 3. பல்லு போடல. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயில் கூட. கோயில் கூட. இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா, இல்ல கிடா நல்லா இருக்கு அப்படின்னு வாங்கிருக்கீங்களா? இல்ல, இட மதிப்பு தான். 14,500னா என்ன இடம் வரும்? 16 கிலோ வரும். ஓரளவு 900 வந்துருமா? என்ன? ஆமா. ரெண்டும் சேர்த்து 18,000. ரெண்டும் கிடா குட்டி. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? 3 மாச குட்டி. இதெல்லாம் எப்படி வளர்த்து விக்கிறாப்லையா இல்ல வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கு. வியாபாரத்துக்கு. ஒரு 500 கூட வந்தா கையில கொடுத்துடலாம். எவ்வளவு குறைச்சிங்க சொன்ன விலையில இருந்து? கிட்ட இல்லங்க, 500 கம்மி. அவ்வளவுதான் முடிஞ்சது? ஏன் கூட முடியலையா? இருக்கு. 10,800. ரெண்டு கடா குட்டியா? என்ன விலைக்கு சொன்னாங்க? 5,000 குறைச்சிருக்கீங்கன்னா என்ன மதிப்பில் குறைச்சிங்க? எத்தனை கிலோ இடம் வரும்? இடம் வந்து இது 18 கிலோ. 18 கிலோ. இப்போ விற்க கொண்டு வந்தீங்களா வாங்கியிருக்கீங்களா? விற்க தான் கொண்டு வந்தோம். எத்தனை உருப்படி கொண்டு வந்தீங்க? இதே மாதிரி ஒன்று தான் கொண்டு வந்தோம். சரி, இன்னும் ஒன்று தான் வீட்டில் உள்ளதா? ஆமாம் ஆமாம். சரி, என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 13 ரூபான்னு சொன்னோம். 13 சொல்லியிருக்கீங்க? ஆமாம். யாரும் விலை வச்சு கேட்டாங்களா? யாரும் கேட்கல. ஆ, எவ்வளோ வந்தால் கொடுத்துருப்பீங்க? எவ்வளோ கேட்டிருந்தா? 12 ரூபா. ஒரு 1,000 ரூபா குறைச்சி வேணா கையில் கொடுத்துருக்கோம். ஆமாம். இதில் அண்ணா ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? ஆடு 15,000. ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. குட்டி கிடையாதோ? சென்னையா இருக்கும். சென்னைனா எத்தனை மாசம் சென்னை இருக்கும்? 4 மாசம். பக்கத்துல வச்சுக்கோங்க. 4 மாசம் சென்னை. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 15. வியாபாரி சொன்ன விலை என்ன? நீங்க வச்ச மொத விலை என்ன? 18 சொன்னாங்க. மொத விலை என்ன வச்சீங்க? 16 சொன்னாங்க. 15. 1,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. 13 கருப்பு கிடா. 13 இட மதிப்பு என்ன பாத்தீங்க? இல்ல கருப்பு கிடா வேணும்னு பிடிச்சிங்களா? ஆமா, கோயிலுக்கு. இட மதிப்பு என்ன பாத்தீங்க? 13 வாங்கிருக்கீங்க. 13 எதிர்பார்த்தனா ஒரு 15 கிலோ 16 கிலோ எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தீங்க? ஆமா. ஆனா ரேட்டு போட்டு கொஞ்சம் அதிகம் தான். நேரத்துக்கு நேரத்துக்காக ஒரு 1,000 ரூபா கூட. 1,000 ரூபா கூட தான். கூட இருக்கும். எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 2 குட்டி. 2. ஒரு சின்ன குட்டி, ஒரு பெரிய குட்டி. 2 பொட்டை குட்டியா கிடா குட்டியா? 2 பொட்டை குட்டி. ரெண்டுமே பொட்டை குட்டி. எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? நீங்களே குறைச்சீங்களா இல்ல தரகர் வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, நாங்களே இப்ப அந்த குட்டி குறைச்சி இந்த குட்டிக்கு மொத 6 ரூபா வர 7 ரூபா சொன்னாங்க. அடுத்து இன்னொரு வியாபாரி வந்து குறைச்சாங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா. 14. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? 18 ரூபா சொன்னாங்க. சரி, 14 காண்டி பாத்து வாங்கிருக்கோம். கலருக்காக? கலருக்கு. 4,000 ரூபா குறைச்சிருக்கீங்கன்னா என்ன மதிப்புல குறைச்சிங்க? கோயிலுக்கு குறைச்சு என்ன சொல்றீங்க? இல்ல, எதையாட்டும் ஒரு கணக்கு பண்ணிருப்பீங்களா? 14 அப்படின்னா கலருக்கு தான் வாங்கணும். கலருக்கு தான் வாங்கணும். கலர் நல்லா இருக்கு. நல்ல பல் போடாத, பல்லு போடாத குட்டி. 14 ரூபா. ஒரே ஒரு செம்மறி குட்டி. பொட்டை குட்டியா கிடா குட்டியா? கிடா குட்டி. கிடா குட்டி. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? இது ஒரு 3 மாச குட்டியா இருக்கும். 1.5 மாசம். 3 மாச குட்டி. 3 மாச குட்டினா இறைய கடிக்கிற ஸ்டேஜ் தான். ஆமா. ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களா? எப்படி ஒட்டி வந்துருங்க? ஒத்த குட்டி தான். ஒத்த குட்டி. ஒரே ஒரு குட்டி தான். ஏன் ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க? ஒரு குட்டினா கத்திக்கிட்டு இருக்குமே. சும்மா வளர்க்குறதுக்கு. வளர்க்குறீங்களா? வீட்டுல குட்டி கிடக்கு. கிடக்கு வீட்டுல குட்டி கிடக்கு. ஒரு குட்டினா கறந்து கூடும். ஆமா ஆமா. செம்மறி குட்டியில அப்படி என்ன ஒரு விசேஷம் பாசம் உங்களுக்கு? அந்த ஒரு செம்மறி குட்டினா எப்படி வளர்த்தாலும் பின்னாடியே வரும். இல்ல, அது ஒண்ணுக்காகவா இல்ல லாபம் நல்லா வளரும்? சீக்கிரம் உண்டாகும். நல்ல விலைக்கும் வித்துடலாம். சரி, இப்போ இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 4,500. 4,500. அவங்க சொன்னது என்ன? நீங்க குறைச்சது என்ன? அவங்க சொன்னது 5 சொன்னாங்க. 4,500 வாங்கி. 500 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. ஏன் கூட கொஞ்சம் குறைச்சு பாத்துக்கலாம். அதுக்கு மேல குறைக்க முடியல. அதுக்கு மேல குறைக்க முடியல. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? வரத்து எப்படி இருக்கு? விற்பனை எப்படி இருக்கு? பரவாயில்ல.
என்ன சொல்றீங்க? ரெண்டும் சேர்ந்து 25 ரூபா சொல்லுங்க. ரெண்டும் சேர்ந்து 25. ஆமா. கேள்வி 22 ரூபாய்க்கு கேட்காங்க. 22 ரூபாய்க்கு கேட்க மேல 1000 ரூபாய் கொடுத்துருவேன். 22 நல்ல வளமாய் தான தெரியுது. 1000 வந்து கட்டு வாடகை வாடகை கட்டாது. 1000 ரூபாய் வேணும். ஆமா. அண்ணா என்ன வலிக்கு நான் முடிஞ்சது? விக்காம போகுது. அண்ணா என்ன வலிக்கு முடிஞ்சது? மூணு முடியல, விக்கல. நிறைய இது போகுது, விக்காம போகுது. மூணு இதுவும் விக்காம போகுது. என்னன்னு தெரியல. என்ன சம்சாரிகள் வரலன்னு நினைக்கிறேன். குட்டிகள் வந்து நல்ல குட்டி, நல்ல வளப்பு குட்டி.